வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். பௌர்ணமிகள்லையே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது, மே 4ஆம் தேதி வருகிறதா அல்லது மே 5ஆம் தேதி வருகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்ல, அற்புதமான அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வழிபடக்கூடிய நேரம் என்ன, அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கான பயனுள்ள பதிவாக இது இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம்ம வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம். பௌர்ணமியில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமியும் சித்திரை நட்சத்திரமும் ஒன்று இணைந்து வருவது தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த விழா வந்து சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். ஏன் பார்த்தோன்னா இந்த நாளில் தான் சித்ரகுப்தர் பிறந்தார் அப்படிங்கிற வரலாற்று கதை நமக்கு தெரியும். அவர் மரணத்தின் கடவுளான யம தர்மரின் உதவியாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மங்களகரமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை முழு ஈடுபாட்டோடு பக்தியோடு நம்ம பிரார்த்தனை செய்து தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம வாழ்வில் நாம் செய்த அனைத்து பாவங்களும் களையப்பெற்று அவருடைய முழு அருளும் ஆசிர்வாதமும் நீண்ட ஆயுளும் பெறலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படியாப்பட்ட அற்புதமான அந்த சித்ரா பௌர்ணமி சித்திர மாதத்தில் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மே மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது இந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி திதி ஆரம்பமாகும் நேரம் என்னன்னு பார்த்தோன்னா மே 4ஆம் தேதி இரவு 11:43 ஆரம்பிக்குது. அது மே 5ஆம் தேதி இரவு 11:03 அது முடிவடையுது. அந்த வழியில் பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மே 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அதை கொண்டாட போகிறோம். சித்ரகுப்தனை நினைத்தும் சிவபெருமானை நினைத்தும் வழிபடக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னென்ன முக்கியமாக செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல் விஷயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து மாலை சந்திரனை பார்த்த பிறகு உணவு உட்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படி உடல்நிலை சரியில்லை, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். உப்பு இல்லாத உணவுகளை சாப்பிடலாம். பால், இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்து விட்டு உப்பில்லாத உணவுகள், பழம், இந்த மாதிரி வகைகளை சாப்பிட்டுட்டு இரவு சந்திரன் வந்த பிறகு உணவுகளை ஏற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் பார்த்தோன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யலாம். அது அன்னதானமாக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா, நோட்டு, இந்த மாதிரி பொருட்களை தானமாக வாங்கி கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அன்னதானம் அல்லது தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தானம் செஞ்சு நம் வாழ்வில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடலாம். அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. சிவபெருமான் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிந்த என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ முடிந்த அளவு அந்த பொருட்களை வாங்கி அன்னைக்கு கோயிலில் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் அல்ல, மாலை நேரத்தில் சந்திரன் வந்த பிறகு முழு நிலவை
தரிசனம் செய்வது, சந்திரன் முழு சந்திரனை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக ஒரு பார்க்கப்படுது. அன்னைக்கு முழுதும் விரதம் இருப்பவங்க அந்த சந்திர தரிசனத்தை, முழு சந்திரனை கண்ணால் பார்த்துட்டு அவங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்படி இந்த சித்ரா பௌர்ணமியில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். அது மட்டும் அல்ல, கடைசியாக பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள் நம்ம வீட்டில் பெண்களாக இருக்கும், யாராக இருந்தாலும், அது தாயாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கடமை செய்ய வேண்டிய இருக்கும். அந்த கடமைகளை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்தால் நம் மனமும் உடலும் மேன்மை அடைகிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுவது. ஏன்னு பார்த்தோன்னா, சந்திரனின் காரகத்துவமான தனம், உடல், மனம் மேன்மை அடைகிறது. தாய் கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரன் அதிபலம் பெறும் நாள். இந்த நாளில் பெண்களை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோனா நம் வாழ்வு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய நைவேத்தியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, சித்திர அன்னம் அப்படின்னு சொல்லப்படுகிற பல வகையான கலவை சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி கலவைகள் சாதம் செய்து சித்திரகுப்தனை வழிபட்டு நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வழிபடி வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தோன்னா, சந்திரம் வந்த பிறகு சந்திரனை தரிசித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் அதை வைத்து வழிபடலாம். சந்திரனுக்கும் கொண்டு போய் அதை நைவேத்தியம் செய்யலாம். இப்படி செய்து நம் வாழ்நாளில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீங்க பெற்று சந்தோஷமாக, சுகமாக, வளமாக நீடூழி வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.